இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். போலீஸ் விசாரணை வளையத்திற்குள் டாப் கிளவ் கையுறை தயாரிப்பு தொழிற்சாலை முதலாளிகள். கொரோனா தொற்று பரவலுக்கு அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் முக்கிய காரணமாகும் என்று கூறப்பட்டு வரும் வேளையில் இஎம்சிஓ உத்தரவுக்கு ஒரு நாளுக்கு முன்னதாகவே மிக ரகசியமாக தனது அந்நிய நாட்டு தொழிலாளர்களை அவர்களின் குடியிருப்புகளிலிருந்து ஹோட்டலுக்கு இடமாற்றம் செய்த டாப் கிளவ் கையுறை தயாரிப்பு தொழிற்சாலை முதலாளிகள் விசாரணை வளையத்திற்குள் இழுத்து வரப்பட்டுள்ளனர். சிலாங்கூர் மாநிலத்தில் சில இடங்களில் இஎம்சிஓ உத்தரவு அமல்படுத்தப்படவிருக்கிறது என்பதை அறிந்து பெட்டலஞ்சியாவில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பு பகுதியிலிருந்து அந்நிய நாட்டவர்களை கிள்ளானில் உள்ள 8 ஹோட்டல்களில் அவசரமாக இடமாற்றம் செய்ததாக கூறப்படும் முன்னணி கையுறை தயாரிப்பு நிறுவனமான டாப் கிளவ் தொழிற்சாலையின் ரகசிய திட்டத்தை பெண்மணி ஒருவர் வீடியோ காணொலியில் டிக்டாக் மூலம் அம்பலப்படுத்தினார். இந்நிலையில் அந்த அந்நிய தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள கிள்ளானில் உள்ள ஹோட்டல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தப்பித்து விடாமல் இருப்பதற்கு பலத்த போலீஸ் காவல் போடப்பட்டுள்ளதாக சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் அர்ஜுன் ஐடி முகமது தெரிவித்துள்ளார். மொத்தம் 1601 அந்நிய நாட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் டாப் கிளவ் கையுறை தயாரிப்பு தொழிற்சாலையின் அனைத்து செயல்பாடுகளும் தற்போது முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று 9180 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா பரவியது முதல் மலேசியா மிகப்பெரிய எண்ணிக்கையை பதிவு செய்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 817,838 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நோர்கிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மரண எண்ணிக்கை இன்று 77 பதிவாகி உள்ளதாக குறிப்பிட்ட டாக்டர் நூர், புதிய சம்பவங்களில் சிலாங்கூர் மாநிலம் 4400 பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். குவாலலம்பூர் 1271 புதிய சம்பவங்களை பதிவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் தடுப்பு சோதனையின் போது போலீஸ்காரரை முகத்தில் குத்தியது மற்றும் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததாக நாட்டின் முன்னாள் அழகு ராணியான கோஹினூர் தாமோதரன் கைத்தியானி இன்று பெட்டலஞ்சையா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 29 வயதான கோஹினூர் தாமோதரன் நேற்று அதிகாலை 3 மணியளவில் குவாலலம்பூர் கூட்டரசு நெடுஞ்சாலையில் ஜலான் யூனிவர்சிட்டி சாலைக்கு அருகில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தனது தோழியுடன் காரில் வேகமாக வந்ததாக கூறப்படும் கோஹினூர் தாமோதரன் போலீஸ் சாலை தடுப்பை மோதி தள்ளியதுடன் காரை நிறுத்தி விசாரணை செய்த போலீஸ்காரர் கார்பரல் ஷாரோல் அரபின் சர்மடான் என்பவரை முகத்திலேயே குத்தியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் நிகழும்போது கோஹினூர் தாமோதரன் அபாயகர போதைப் பொருளை உட்கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடிய பட்சம் 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 353 பிரிவின் கீழ் கோஹினூர் தாமோதரன் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். எனினும் தனக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகளை மறுத்து கோஹினூர் தாமோதரன் விசாரணை கோரியதால் அவரை 3000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க மேஜிஸ்ட்ரேட் ஜஃப்ரான் ரஹீம் ஹம்சா அனுமதி அளித்தார். சிலாங்கூர் மாநிலத்தில் சிஎம்சிஓ உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள சப்பாங் தமான் முர்னி பகுதியை சிலாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமருடீன் ஷாரி இன்று காலை 10 மணியளவில் நேரில் சென்று பார்வையிட்டார். 955 இந்தியர்களும் 364 சீனர்களும் 261 மலாய்க்காரர்களும் வசிக்கும் 450 குடும்பங்களை உள்ளடக்கிய சப்பாங் தமான் முர்னி வீடமைப்பு பகுதியில் கடந்த ஜூன் 30 முதல் ஜூலை 13 வரை 14 நாட்களுக்கு பலப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவான சிஎம்சிஓ அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமான் முர்னி வீடமைப்பு பகுதியில் 114 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இதுவரையில் 1600 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் மக்களின் சுகாதார நிலை தொடர்ந்து அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இன்று அப்பகுதி மக்களுக்கான தடுப்பூசி திட்டத்தை நேரில் பார்வையிட்ட மந்திரி பசார் அமினுடீன் ஷாரி தெரிவித்தார். இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமான அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு அவர்களுக்காக பிரத்யேகமாக ஹாட்லைன் தொடர்பு சேவை உருவாக்கப்பட்டுள்ளதாக
இந்த வீடமைப்பு பகுதியில் சமூக நல இலாக்கா சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள அதன் அதிகாரி ராம் பிரகாஷ் தெரிவித்தார். அது தவிர்த்து இங்க நாங்க ஒரு ஹாட்லைன் வச்சிருக்கோம், தலையான அடுவான் மாதிரி. ஓகே, ஸோ இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ இந்த தலையான அடுவான்ல அவங்க வந்து எங்க கிட்ட இது பண்ணுவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு அசிஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் எப்படின்னா வேக்சினேஷன் இங்க எப்ப நடக்க போகுது அதை பத்தி சில கேள்விகள் இருக்கும், ஸ்வாப் டெஸ்ட் ரிசல்ட், அப்புறம் சில பேர் ஃபாலோ அப் போக வேண்டிய நிலைமை இருக்கும் வெளியே. ஸோ இங்கே ஒரு கிளினிக் செட்டப் பண்ணி அவங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். டேகேம் கூட பல ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய ஏஜென்சி இருக்காங்க, ஏடிஎம் இருக்காங்க, ஏபிஎம் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. ஸோ வி ஒர்க் டுகெதர் எல்லாம் டு ஹெல்ப். சமூக நல இலாக்காவை போலவே மலேசிய ஆயுதப்படை, சுகாதார அமைச்சு, போலீஸ் துறை, பொது தற்காப்பு படை உட்பட அனைத்து அரசாங்க ஏஜென்சிகளும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றாட பூஜையில் இறைவனின் புகழ் மணக்க தீமையெனும் இருள் நீங்கிட பாரம்பரியம் மிக்க தயாரிப்பான அல்ஃபானா ஸ்ரீ ஜோதியின் அகர்பத்திகள் மற்றும் சாம்பிராணிகள் மலேசியாவின் அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். சிரம்பான் மாவட்டத்திற்கு உட்பட்ட 8 இடங்களில் இன்று ஜூலை 9 தேதி முதல் இஎம்சிஓ எனும் பலப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. போலீசாரின் சாலை தடுப்பு சோதனைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் இஎம்சிஓவின் முதல் நாளான இன்று அதிக அளவில் சாலை தடுப்புகள் இல்லை என்பது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. மக்களின் நடமாட்டமும் சிரம்பான் நகரில் சற்று அதிகமாகவே இருந்தது. எனினும் சிரம்பான் பொது சந்தைகளில் எஸ்ஓபி நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருந்ததை காண முடிந்தது. சிரம்பன், ராசா, ரந்தாவ், லாபு, அம்பங்கன், லங்கிங், பந்தாய், சத்துல் ஆகிய 8 இடங்களில் அமல்படுத்தப்பட்ட இந்த இஎம்சிஓ உத்தரவு ஜூலை 22 தேதி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று இஎம்சிஓ உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் எந்த ஒரு பகுதிகளிலும் முள்வேலி அரண்கள் அமைக்கப்படவில்லை என்று சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது சயீத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் பகுதியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் இஎம்சிஓ உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்துள்ளார். அப்பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் ஸ்ரீ ரக்யாட் குடியிருப்பு பகுதியில் சுகாதார அமைச்சு மேற்கொண்ட கொரோனா தொடர்பான மதிப்பீட்டு சோதனையில் நோய் தொற்றுக்கான அபாயகர பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஜூலை 24 தேதி வரை 14 நாட்களுக்கு இஎம்சிஓ உத்தரவு அமல்படுத்தப்படுவதாக இஸ்மாயில் சாப்ரி தெரிவித்துள்ளார். தங்களின் முழுமையான அடையாள ஆவணங்களுடன் விமான நிலையத்திற்கு வருகின்ற சட்டவிரோத குடியேறிகள் அடுத்த 24 மணி நேரத்தில் அவர்களின் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏதுவாக இன்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சிறப்பு முகப்பிடத்தை மலேசிய குடிநுழைவுத்துறை திறந்துள்ளது. விமான நிலையத்தில் 3 மாடியில் 24 மணி நேரமும் செயல்படும் இந்த சிறப்பு முகப்பிடத்தை குடிநுழைவுத்துறை அமைத்திருப்பது மூலம் அதன் சேவை திறனை மேம்படுத்துவது மட்டுமின்றி சொந்த நாட்டிற்கு திரும்பும் சட்டவிரோத குடியேறிகள் குடிநுழைவுத்துறையின் அலுவலகத்திற்கு வரவேண்டிய அவசியம் ஏற்படாது என்று அதன் தலைமை இயக்குநர் டத்தோ ஹைரோல் ஜைமி டவு தெரிவித்தார். இந்த சேவை KLIA 2 உட்பட இதர அனைத்துலக நுழைவாயில்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொருட்டு இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்படும் மூத்த அரசியல்வாதி தான்ஸ்ரீ ரஃபிடா அசீஸை இடைக்கால பிரதமராக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. 77 வயதான பொருளாதார பட்டதாரியான ரஃபிடா அசீஸ் மலேசிய அமைச்சரவையில் 19 ஆண்டு காலமாக அமைச்சராக பொறுப்பேற்று பரந்த அனுபவம் கொண்டவர் ஆவார். முன்னாள் அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சரான ரஃபிடா அம்னோ மகளிர் பிரிவு தலைவியாகவும் சேவையாற்றி இருப்பதால் அவரை இடைக்கால பிரதமராக கொண்டு வருவதற்கு தற்போது இணையதளம் வழி தீவிர ஆதரவு வேட்டை தொடங்கப்பட்டுள்ளது. நாடு 15th பொது தேர்தலை சந்திக்கும் வரையில் ரஃபிடா அசீஸ் நாட்டிற்கு தலைமையேற்பதற்கு தற்போது முழு வீச்சில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் இது சாத்தியமா என்பது உறுதியாக தெரியவில்லை. மோட்டார் சைக்கிளில் நிர்வாண கோலத்தில் போலீசாரின் சாலை தடுப்பை மோதி தள்ள முயற்சித்த ஆடவர் வளைத்து பிடிக்கப்பட்டார். இச்சம்பவம் இன்று காலை 9:38 மணியளவில் சரவா படவான் ஜலான் பத்துகாவா என்ற இடத்தில் நிகழ்ந்தது. மது போதையில் இருந்ததாக நம்பப்படும் அந்த ஆடவர்
மோட்டார் சைக்கிளை நிறுத்த தவறியதை தொடர்ந்து முன் சக்கரத்தை ரேலா உறுப்பினர் ஒருவர் எட்டி உதைத்துள்ளார். மோட்டார் சைக்கிளுடன் கீழே விழுந்த 28 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் காயத்திற்கு ஆளானதாக படவான் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் லிம் ஜவுஷியாங் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் மேலும் ஒரு தடுப்பு கைதி மரணம் அடைந்திருப்பது அவரின் குடும்பத்தினரையும் சுஹாகம் எனப்படும் மலேசிய மனித உரிமை ஆணையத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. ரூபன் கருணாகரன் என்று அடையாளம் கூறப்பட்ட 25 வயதுடைய இளைஞர் கடந்த ஜூன் 21ஆம் தேதி காஜாங் சிறைச்சாலையில் மரணம் அடைந்துள்ளார். தமது அண்டை வீட்டில் நிகழ்ந்த 3 கொலைகள் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கடந்த 2013ஆம் ஆண்டு தமது 17வது வயதில் ரூபன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பில் அப்பீல் நீதிமன்றத்தில் ரூபன் மேல்முறையீடு செய்திருந்த வேளையில் அவர் திடீரென்று சிறைச்சாலையில் மரணம் அடைந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று சுஹாகம் நிர்வாக இயக்குநர் சிவன் துரைசாமி கூறுகிறார். கொரோனா புதிய சம்பவங்கள் அடுத்த 2 வாரங்களில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான்ஸ்ரீ அன்வர் மூசா தெரிவித்துள்ளார். இஎம்சிஓ உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்களிடையே தற்போது பெரிய அளவில் கொரோனா மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதில் கட்டுமான தளங்களில் தங்கியிருக்கும் அந்நிய நாட்டவர்களும் அடங்குவர். எனவே இஎம்சிஓ அமல்படுத்தப்பட்டுள்ள ஏக காலத்தில் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதால் அந்த நோய் தொற்றுக்கு ஆளானவர்களின் தினசரி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று அன்வர் மூசா குறிப்பிட்டார். போதைப் பொருளை கடத்தியதாக கைது செய்யப்பட்ட கணவன் மனைவியை விடுவிப்பதற்கு 2 லட்சம் வெள்ளி லஞ்சம் கேட்டதாக நம்பப்படும் ஏஎஸ்பி அந்தஸ்தை கொண்ட போலீஸ் அதிகாரி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர்எம்மினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 48 வயதான அந்த போலீஸ் அதிகாரி நேற்றிரவு 10 மணியளவில் கிளந்தான் மாநில எஸ்பிஆர்எம் அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. விசாரணைக்கு ஏதுவாக அந்த போலீஸ் அதிகாரியை 4 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு கோத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் எஸ்பிஆர்எம் அதிகாரிகள் ஓர் உத்தரவை இன்று பெற்றனர். ஸ்வீடன் தலைநகரான ஸ்டாக்ஹோம் நகரிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரேபூரோ விமான தளத்தின் அருகே வான்குடை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சிறிய ரக விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணித்த 9 பேர் பலியானதாக காவல்துறையும் மீட்புப் பணி அதிகாரிகளும் தெரிவித்தனர். விமான ஓடுதளத்தில் விமானத்தின் சிதறிய பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறிய ஸ்வீடன் கடற்படையின் பேச்சாளரான கார்ல் ஜோஹன் லிண்டே அந்த விமானம் புறப்படும் நேரத்தில் விழுந்து நொறுங்கியதாக தெரிவித்தார். அந்த விமானத்தில் 8 வான்குடை வீரர்களும் விமானி ஒருவர் இருந்ததாகவும் அவர் கூறினார். கடந்த புதன்கிழமை ஆப்பிரிக்காவின் காம்பியா நாட்டில் வீசிய கடுமையான புயலில் 10 பேர் பலியானதுடன் 1500 பேர் தங்கள் வசிப்பிடங்களை இழந்ததாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் துறையின் தலைமை அதிகாரி சானா டஹாபா ஏஎஃப்பி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்ட 1531 பேர் அருகில் உள்ள பள்ளிவாசல்களில் தங்கியிருப்பதாக அவர் கூறினார். இந்த பேரிடரை ஒட்டி காம்பிய அதிபர் அவசர கூட்டம் ஒன்றை கூட்டியதாகவும் அதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி பேசப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பேரிடரால் நாட்டின் பல பாகங்களில் மின்சார மற்றும் நீர் விநியோக தடையும் ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்பெயின் அட்லட்டிகோ மேட்ரிட் அணியின் நிர்வாகி டியாகோ சிமியோனி அந்த அணியுடன் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக அந்த அணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 1996 அந்த அணியில் ஒரு விளையாட்டாளராக இணைந்த சிமியோனி 2011ஆம் ஆண்டு அந்த அணியின் தலைமை பயிற்றுநராக நியமிக்கப்பட்டார். புதிய ஒப்பந்தத்தின்படி 2024ஆம் ஆண்டு வரை அவர் அட்லட்டிகோவின் நிர்வாகியாக நீடிப்பார். சிமியோனோவின் வழிகாட்டலில் அந்த அணி இதுவரை 2 லீக் கிண்ணங்கள், 2 ஐரோப்பிய லீக் கிண்ணங்கள் உட்பட 8 கிண்ணங்களை வென்றதுடன் 2 தடவை ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ண 2ஆம் நிலை வெற்றியாளராகவும் உருவெடுத்தது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.